ஹாய், வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஃபைனலி பிளாக் பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா? எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம் இதில். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை கிளாச் வச்சு எப்படி வந்து எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்துட்டு ஃபைனலி பிளாக் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபைனலி பிளாக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து எக்ஸிக்யூட் ஆகுங்க, எக்ஸப்ஷன் அக்கறானாலும் சரி அக்கர் ஆகலைனாலும் சரி, ஓகேவா? இப்போ சரி, ஃபைனலி வந்து தனியாக யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் அதுக்கு யூஸே இல்லை, ஓகேங்களா? தனியாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எந்த காம்பினேஷனில் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை கூட யூஸ் பண்ணலாம். தனியாக வந்துட்டு ட்ரை கொடுத்துட்டு ஃபைனலியும் கொடுக்கலாம், ட்ரை கேட்ச் கொடுத்துட்டு அப்பையும் வந்து கீழே வந்து நம்ம ஃபைனலி கொடுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கேட்ச் யூஸ் பண்ணுறோம், ஓகே. இந்த ஃபைனலி வந்து எது கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்போ எக்ஸப்ஷன் அக்கர் ஆனாலும் சரி அக்கர் ஆகலனாலும் சரி இது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்க்கலாம். இப்போ டீட்டெயிலாக வந்து எக்ஸாம்பிளோட பார்க்கலாம், நம்மளுக்கு நல்லா புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ட்ரை கொடுத்துக்கிறேன். ஸோ சிம்பிளாக வந்து எக்ஸப்ஷன் வர மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 கொடுத்துட்டு பி ஈக்குவல் டு 0 கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறப்போ system.out.println ஏ பை பின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸப்ஷன் வரும் இல்லையா, அதாவது நம்பர் டிவைட் பை 0 நம்மளுக்கு எக்ஸப்ஷன் வந்து வரும், ஓகே. ஸோ ட்ரையை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸப்ஷன் வருது, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், கேட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம் இல்லையா டீட்டெயிலாக. ஸோ இங்கே வந்துட்டு system.out.println ஜஸ்ட் இந்த எக்ஸப்ஷனே வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? கேட்சையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஃபைனலி கொடுக்குறேன். ஸோ ஃபைனலி பிளாக்கோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபைனலி கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன கொடுத்தாலும் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ஓகேவா? ஸோ இது வந்து மெயினாக வந்துட்டு கிளீனப்புக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? நான் வந்துட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன், சும்மா வந்துட்டு திஸ் இஸ் ஃபைனலி பிளாக்னு கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இதை நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ட்ரையில் வந்து எக்ஸப்ஷன் வந்திருக்கு. ஸோ அது வந்துட்டு கேட்ச் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸப்ஷனை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கா. ஸோ இங்கே பாருங்கள் என்ன அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், ஓகேங்களா? அது பிரிண்ட் ஆயிருக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபைனலி இது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, புரியுதுங்களா? இப்போ இன்னொரு காம்பினேஷன் பார்க்கலாங்க. இப்போ வந்து ட்ரை கேட்ச், அதுக்கப்புறம் ஃபைனலி பார்த்தோம். இப்போ வந்து கேட்சே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த கேட்சே வந்துட்டு நான் வந்துட்டு டெலீட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ட்ரை வந்திருக்கு, எக்ஸப்ஷனே வந்து த்ரோ ஆயிடுச்சு, எக்ஸப்ஷன் இன் த்ரெட் மெயின் வந்திருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனலி குள்ளே இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட்டாக இருக்குது, திஸ் இஸ் ஃபைனலி பிளாக், புரியுதுங்களா? ஸோ எக்ஸப்ஷன் வந்தாலும் சரி வரலனாலும் சரி இந்த ஃபைனலி குள்ளே இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பாருங்கள், எக்ஸப்ஷனே வந்துருச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து எக்ஸப்ஷன் வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபைனலிக்கு வெளியில் வந்து நான் கொடுக்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்துட்டு அப்புறப்பா ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா எக்ஸப்ஷன் வந்ததுனால. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், ஹலோ, ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு வெளியில் கொடுத்துருக்கேன் இது. ஸோ இப்போ வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், அதெல்லாம் ரன் ஆகாது. ஸோ ப்ரோக்ராம் வந்து அப்புறப்பா ஸ்டாப் ஆயிடுச்சு எக்ஸப்ஷன் வந்ததுனால, ஆனாலுமே வந்து இந்த ஃபைனலிக்குள்ளே இருக்கிறது மட்டும் நம்மளுக்கு ரன் ஆயிருக்கு, புரியுதுங்களா? ஸோ அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எப்போ வந்து ஃபைனலி மோஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ட்ரையில் வந்துட்டு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி எதாவது ரைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கேட்சை வந்து யூஸ் பண்ணுறாங்க எக்ஸப்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலியில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ட்ரையில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி ரைட் பண்ணுறாங்க, அதில் வந்து எக்ஸப்ஷன் அக்கராயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஹேண்டில் பண்ணிடுறாங்க கேட்சில். பட் ஆனால் அந்த ஓப்பன் பண்ண ஃபைல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்ளோஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி இப்போ டேட்டா பேஸ் கனெக்ஷன் வந்து ட்ரையில் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு, ஃபைனலி இப்போ வந்து எக்ஸப்ஷன் அக்கர் ஆயிடுச்சுன்னா அது ஓப்பன் ஆகி தான் இருக்கும். ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு, ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு, க்ளீனப் ஆக்டிவிட்டீஸ்க்காக இந்த ஃபைனலி வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்டர்வியூ க்வெஸ்சனுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலியில் கேட்கக்கூடிய இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இன்டர்வியூ க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒரு ட்ரை கூட வந்து மல்டிபிள் கேச்சஸ் வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரை கேட்ச் வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஆமாங்க, பாசிபிள் தான், ஒரு ட்ரை கூட மல்டிபிள் கேச்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஆனால் வந்துட்டு இப்போ ஒரு ட்ரை கூட மல்டிபிள் ஃபைனலி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? தட் இஸ் நாட் பாசிபிள். ஒரு ட்ரைக்கு வந்துட்டு ஒரு ஃபைனலி தான் இருக்கணும், ஆனால் மல்டிபிள் கேச்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ ஈவன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரையில் வந்துட்டு
கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட். கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட், பிரேக் ஸ்டேட்மெண்ட், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனலி வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸிக்யூட் வந்து ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இன்டர்வியூல இந்த மாதிரி கேட்கலாம், ஒரு சில கேசஸ் சொல்லுங்க எப்போ வந்து ஃபைனலி வந்து எக்ஸிக்யூட் ஆகாது அப்படின்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான கேஸ் நம்ம சொல்லலாம். இப்போ சிஸ்டம் டாட் எக்ஸிட் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா அப்போ வந்துட்டு ஜேவிஎம்ஏ வந்து ஷட் டவுன் ஆகிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனலி வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு ட்ரிக்கியான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா? சிஸ்டம் டாட் எக்ஸிட் மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தா அப்போ வந்து நம்ம ஃபைனலி வந்து எக்ஸிக்யூட் வந்து ஆகாது. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.